ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சேவலை வந்து தரப்போகிறேன். இது வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா சேவலை தரப்போகிறேன்னு. ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து எடுக்க வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நான் தான் வந்து அந்த இடத்துக்கு வந்து போய் தரேன். அங்கே போய் வந்து அந்த சேவலை வந்து தர இடத்துல வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது இன்னொரு இடத்துல போய் வந்து நல்லா ஜாலியாக தான் இருக்க போகுது. இருந்தாலும் நம்ம வளர்த்ததை வந்து இன்னொருத்தவங்கள தர மூலம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து போயிட்டு நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சேவலை வந்து வெளியே தான் வச்சுருக்கேன். அது வந்து பாருங்கள், திண்டு மேலே ஏறி நின்றுக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, ரெக்கை விரிச்சிக்கிட்டு. ஸோ அது பக்கத்தில் போய் காட்டுறேன். இது தாங்க, அதாட்ட ஜாலியாக வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் நம்ம சேவலை வந்து நின்றுக்கிட்டு இருக்குது செம்மட்டை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து தரது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் போய் இதை அந்த இடத்துக்கு போயிட்டு தந்துட்டு நான் உங்கள்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ரெண்டும் எல்லாமே வந்திருந்தாங்க. அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மரக்கடது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோழிகள் சேவல் ஆல்ரெடி இருக்கும், எல்லாமே வளர்க்குற இடம் தான். ஸோ அதனால் இங்கே வந்து விட்டால் ஹாப்பியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. பாருங்களேன், அதாட்ட சேவல் வந்து எனக்கு தரையே மனசில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதாட்ட பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, இதை வந்து ஒரு ரவுண்டு வந்து நான் சுற்றி காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. பாருங்கள், ஃபுல்லாக மரக்கடைகள் இந்த இது தான். அந்த பிளேஸ்லேயும் வந்து அதாட்ட கிடக்குங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, ஃப்ரெண்டை வந்து அங்கே வந்து விட்டு விட சொல்லிடுறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து அந்த சைடு விட போகிறேன்னு சொன்னால், அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய சேவல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதனால் வேண்டாம் இந்த சைடே விட, கொஞ்ச நாளாக பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த சைடே வந்து விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அதாட்ட இருக்குது. சரி ஓகே, ஒரு நாள் ஆகட்டும், அது செட் ஆகட்டும், செட் ஆனதுக்கடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதாட்ட ஹாப்பியாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப போகிறோம். கிளம்ப போகிறப்ப ஒரு கிளிப் வந்து எடுத்தேன், அது வந்து கரெக்டாக அந்த மரக்கடை அந்த இதுக்குள்ளே உள்ளக்கு போச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக சேடாக வந்து வந்துட்டேன். அதுக்கடுத்து ஒரு நாள் கழித்து வந்து ஃப்ரெண்டை வந்து வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னேன். இது வந்து ஒரு நாள் ஆனது, அது வந்து கோழி கூட தான் சேருது அப்படின்னு சொல்லி சொன்னால், அது போக வந்து பார்த்திங்கன்னா அதாட்ட மேய்ஞ்சிக்கிட்டு அதாட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், சரி அந்த வகையில் ரொம்ப ஹாப்பி, அதாட்ட இருக்கட்டும் ஹாப்பியாக. நாம் வந்து அங்கே செம்மட்டை சேவலை வந்து தந்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா மரக்கடை அந்த சம்திங், இது தந்துட்டு நேற்று தான் தந்துட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு காரணம், அங்கே ஒரு நாள் வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரெண்டு இருக்கனால அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கிளிப் வந்து எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதுவே ஒரு ரெண்டு மூணு தான் அனுப்பியிருந்தான். அது ஓரளவு அங்கே ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. சரி அங்கேயே வந்து அதாட்ட இருக்கட்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா திறந்த இடம். ஸோ அதனால் வந்து வெளியே மேய்ஞ்சிட்டு அதாட்ட இருக்கும். ஸோ அதனால் அங்கே ஹாப்பியாக இருக்கட்டும். இங்கே இருக்கிறது வந்து எல்லாத்தையும் கொத்துது, எல்லாத்தையும் விரட்ட ஆரம்பிச்சிருச்சு, சரியாக செட் ஆகலை. சரி அங்கே நிறைய கோழிகளும் இருந்துச்சு நான் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து அது பிரச்சனை இல்லை, அது செட் ஆகிக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலர் கோழி குஞ்சா இல்லாட்டினா ஏதாவது சின்ன நாட்டுக்கோழியாக ஏதாவது ஒன்று வந்து வாங்கி வந்து நம்ம வந்து வளர்க்கலாம். அந்த இது வாங்குறதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து வாங்கி அதை வளர்க்குறது எப்படி வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம், கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது. அது பிறந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 4. ஒரு வயசு கரெக்டாக ஆனனி தர மாதிரி இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு வருஷத்துலேயே நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ அதுதான் ரொம்ப ஹாப்பி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த ஒரு கோழி வாங்கி நல்லா செட்டப் வச்சு நல்லா வந்து வளர்க்கலாம். அதை வந்து நல்லா வீடியோஸ் வந்து நான் எடுத்து வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.